Hi students, welcome back. NTA, National Testing Agency, வந்து அர்ஜென்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேட்டகரி கரெக்ஷன், உங்களுக்கு வந்து கேட்டகரி தெரியும், ஓபிசி அண்ட் ஜெனரல் எஸ்சி எஸ்டி, அதனோட இடபிள்யூஎஸ். இந்த கேட்டகரி உங்களுக்கு சேஞ்ச் பண்றதா, இப்பவே சேஞ்ச் பண்ணிருங்க. தே ஆர் கிவிங் த 2 டேஸ் சான்ஸ், 15th அண்ட் 16th. சோ டே ஆஃப்டர் டுமாரோ 9:00 வில் பி லாஸ்ட் டேட், கரெக்ட்டுங்களா? சோ அதுக்குள்ள நீங்க சேஞ்சஸ் பண்ணிருங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக தான் இது ஃபைனல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி சர்டிபிகேட் வந்து ஒரிஜினல் எப்போ கொண்டு போறீங்கன்னா, டூரிங் த டைம் ஆஃப் த அட்மிஷன் டைம் தான் உங்களுக்கு வந்து எம்சிசி கவுன்சில் ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓபிசி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஓபிசி சூஸ் பண்ணும்போது அவங்க ஓபிசின்னு சொல்லி போட்டு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் காலேஜ்ல நீங்க வந்து அட்மிஷன் போறீங்க வித் ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். சோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிபிகேட் இல்ல, ஜெனரல் அப்போ உங்களுக்கு டைரக்டா ஜெனரல் போக முடியாது, ஓபிசி இல்லைன்னாக்க அந்த அலாட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் கெட் கேன்சல்ட். சோ உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு தான் நீங்க வந்து திரும்ப வந்து ஜெனரலுக்கு ஜெனரல் நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதனால அந்த சான்ஸ் போயிடும். சோ அதுக்காக டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஹிக்கப்ஸ், அதுக்காக தான் வந்து உங்க வந்து என்டிஏ வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை நல்ல மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ அதுல என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து சே டுடேஸ் டேட் கரெக்ஷன் ஆஃப் கேட்டகரி, ஓகேங்களா? ஃபார் கரெக்ஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி, ரைட்? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 14th 16th வரை கொடுத்துருக்காங்க. பை மிஸ்டேக் நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து பிசின்னு இருப்பீங்க, அப்போ அதனால நீங்க ஓபிசி டிக்கெட் அடிச்சிருப்பீங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி உங்க வந்து நீங்க ஓபிசி இங்க போட்டிருப்பீங்க, ஆனால் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் கிடைச்சிருக்காது, அதனால உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க டு மேக் கரெக்ஷன், அதாவது ஃபைனல் கரெக்ஷன், வெதர் இட் இஸ் கோயிங் டு ஃபார் ஜெனரல் ஆர் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் ஆர் எஸ்சிஎஸ்டி, ரைட்டுங்களா? ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு பிரச்சனை வராது, அவங்களுக்கு ஆல்ரெடி கன்ஃபைன்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி இந்த ரெண்டு பக்கம் தான் பிரச்சனை இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ மே நாட் ஹேவ் பீன் ஏபிள் டு அப்டெயின் த கேட்டகரி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிட்டிங் அதாரிட்டி, யூ மே அப்லோட் த செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப், அதுவும் நீங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் வந்து 16th வரை தான் பண்ணிருக்காங்க, தேர் ஆஃப்டர் நோ கரெக்ஷன் வில் பி என்டர்டைன் சொல்லிட்டாங்க. ஒரு அடிஷ்னல் ஃபீ கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீ ஒன்று எதுக்குன்னா, நீங்கள் ஜெனரல் இருந்து நீங்கள் ஓபிசி சூஸ் பண்ண, நீங்கள் ஜெனரல் போட்டிருப்பீங்க, இப்போ வந்து கரெக்டாக பண்ணி ஓபிசியோ இல்லை இடபிசி பண்ணுறாங்க, அங்கே ஃபீ தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி யூ பேய்டு ஃபார் 1600 பே பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ அந்த ப்ராஸ்பெரஸில் பார்க்கும்போது ஜெனரலுக்கு வந்து 1600, ஜெனரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு வந்து 1500, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 900. இப்போ நீங்கள் ஜெனரல் இருந்து நீங்கள் வந்து ஓபிசிக்கு போகிறீங்க அல்லது இடபிள்யூஎஸ்க்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு போனாலும் பேமெண்ட் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து கீழேருந்து மேலே போகும்போது, அதாவது ஓபிசிலேருந்து ஜெனரல் போகும்போது, யூ ஹேவ் டு பே 100 rupees த டிஃப்ரென்ஸ் பே பண்ணி ஆகணும். அது பே பண்ணால் தான் அந்த நீங்கள் பண்ணக்கூடிய கரெக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதர்வைஸ் உங்களுக்கு வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, ரைட்டுங்களா? ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா, ப்ளீஸ் நோட் தட் ஃபைனல் கரெக்ஷன் ஷால் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஒன்லி ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் அன் அடிஷனல் ஃபீ வேர் எவர் ரிக்வயர்டு, ரைட்டுங்களா? ஸோ அதனால நீங்கள் ரெடியாக இருங்க, நீங்கள் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணுங்க, ஃபைனல் சான்ஸு. ஸோ இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும், உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைத்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஓபிசி போடுங்க. அது கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அது வந்து ஒரு டவுட்டில் இருந்தாக்கா நீங்கள் வந்து ஜெனரல் சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு சாஸ் யூ லாஸ் த மிஸ் த கோல்டன் சான்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு ஒன்ல வந்து நல்ல சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், அந்த சீட்டு வந்து வீணாக கேன்சல் ஆகக்கூடாது உங்களுடைய அந்த கேட்டகரி ப்ராப்ளத்தினால. ஸோ அதனால ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பக்கவாக கொடுத்துருங்க. ஸோ ஓபிசி என்சிஎல் நீங்கள் கிடைத்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்க, கிடைக்கும் அல்லது கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி டவுட் உள்ளவங்க வந்து ஜெனரல் போகிறதுக்கு அவங்க இது இட் இஸ் வெரி அட்வைசபிள், ஓகேங்களா? ஓகே கேஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வில் சி இன் அனதர் வீடியோ வித் மோர் அப்டேட்ஸ். பை பை.